கண்ணதாசனுக்காக கொடுக்கப்பட்ட கேடயத்தை திருப்பி கொடுக்கல, அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு சொந்தமான பொருளை திருப்பி கொடுக்கலனா அதுவும் ஒரு வகையில் திருட்டு மாதிரி தானே. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் அண்ணாதுரை கண்ணதாசன். என்னுடைய கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். என்னுடைய யூடியூப் சேனல் கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸு 100,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டினதுனால எனக்கு வந்து அவங்க ஒரு சில்வர் பட்டனை அனுப்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய கௌரவம். யூடியூப் நடத்துகிற எத்தனை பேருக்கு இந்த கௌரவம் கிடச்சிருக்கு. இதுதான் அந்த சில்வர் பட்டன் வந்திருக்க டப்பா. நான் உங்களுக்கு வந்து அதை பிரித்து காட்டுறேன். இது வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இது வந்து உங்களால் தான் சாத்தியமாச்சு. நீங்கள் அப்பா மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பசியுமாம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் எனக்கு ஞாபகம் வருது. அப்பா தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காரு, எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இது இருக்க அந்த சில்வர் பட்டனை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஏன்னா நானும் பார்க்கல, இது உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். பார்ப்போம். யூடியூப் சில்வர் பட்டன், இதுதான் அந்த சில்வர் பட்டன். ப்ரெசன்டட் டு கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பை யூடியூப். இது சொல்கிறப்ப எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது. ஒன்று, ஒரு தடவை என்னுடைய தங்கை ரேவதி சண்முகம் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலுக்காக வந்து அவங்க ஒரு சமையல் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கூட்டோ பொரியலோ ஏதோ ஒன்று எடுத்து அதை வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சு நான் கிளம்பும்போது, இரு, நீ தான் வந்து அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிய, அதை ஏன் நீ வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சொல்லக்கூடாது? ஆமாம் சொல்லணும், நான் வந்து அப்புறமா ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, உடனே நீ இங்கேயே உட்காந்து இப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நான் யோசித்து சொல்லணும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நீ இப்படியே உட்காரு, இப்படியே ஷூட் பண்ணுன்னு சொன்னால் சட்டையெல்லாம் கசங்கி இருக்குது, அதனால் வீட்டில் போய் சட்டையை போட்டுட்டு வந்துட்டு அப்புறமா எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து இது என்னடா, இது எப்போ ஆரம்பிக்க போகிறோம், அது மாதிரி ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே என்னுடைய சகோதரியின் மகன் பாலு என்ன சொன்னார், மாமா உங்களுக்கு என்ன சட்டை தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய சட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டார். நல்லா அது வம்பாக இருக்கு மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அந்த சட்டையை போட்டுட்டு அப்படியே உட்காந்தோடனே அங்கேயே வந்து என் பேரில் இந்த கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் அவங்க வீட்டு கம்ப்யூட்டரில் ஆரம்பித்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பாலுவோட ஒய்ஃப் வித்யா பாலு, அதாவது என்னுடைய சிஸ்டரோட மருமகள், அவங்க வந்து அவங்க தான் ஷூட் பண்ணாங்க. அவங்க ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உடனே அங்கேயே இருந்து அதை ஃபஸ்ட் எபிசோடை அப்லோட் பண்ணோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், அவங்க வீட்டில் உட்காந்து எடுத்தது அது. அன்றைக்கி வந்து அவங்க அதை பண்ணலைன்னா நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த சேனலில் ஆரம்பிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய சோம்பேறி. அதனால் இந்த நேரத்தில், இந்த சில்வர் பட்டன் வாங்கின நேரத்தில், நான் முதல்ல என்னுடைய சகோதரி ரேவதி சண்முகம், அவங்களுடைய ஹஸ்பண்ட் சண்முகம் மாமா, அப்புறம் பாலு, வித்யா எல்லாருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த என்னுடைய இந்த சேனல், இந்த சேனலில் வந்து 130 வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த 130 வீடியோவையும் ஷூட் பண்ணது என்னுடைய மகள் பார்வதி. ஸோ அவருக்கும் வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மனைவி அங்கங்கேருந்து அப்படியே கை காட்டிக்கிட்டே இருப்பாங்க, தப்பு தப்பு அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க வந்து திருத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இதில் வந்து எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸு, கடைசியாக வந்து ஒரு 4-5 வீடியோக்கள், என் மகளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் ஷூட் பண்ண என்னுடைய மகன் முத்தையா கண்ணதாசன், அவர் ஒரு 2-3 படங்களில் வந்து கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கூட கௌதம் கார்த்திக் நடித்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஆக இவங்க எல்லாருக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் குடும்ப நன்றி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் சொன்னேன் தெரியுமா, நான் ஒரு பெரிய சோம்பேறின்ட்டு. உண்மையிலேயேங்க, இல்லைனா நான் வந்து இந்த சேனல்லாம் ஆரம்பித்து நடத்திருக்க முடியாது. எனக்குன்னு சில இது இருக்குது, இந்த நேர நிர்வாகம் இருக்குல்ல, டைம் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. இப்போ சமீபத்தில் நான் சொல்கிறது வந்து 2021 அக்டோபர்லேருந்து, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 4 மாதத்துக்குள்ளே என்னை வந்து ஒரு 4 சீரியலுக்கு நடிக்க கூப்பிட்டாங்க. நான் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 4 சீரியல் நான் ஒத்துக்கிட்டு இருந்தாக்கா அப்படியே போயிட்டே இருந்திருக்கும், நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு சீரியல்லையும் வந்து அவங்க எப்படி டேட்ஸ் வரும்னா, ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட 5 நாட்கள் அவங்களுக்காக எடுத்து வைக்கணும். இப்போ 1-ஆம் தேதியிலேருந்து 5-ஆம் தேதி,
7ஆம்தேதியிலேருந்து 12ஆம்தேதினு அவங்களுக்கு எடுத்து வச்சு அதில் ஒரு 2 நாளோ 3 நாளோ ஷூட்டிங் நடக்கும். இந்த தேதியில் நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வேறு எந்த கமிட்மெண்ட்டும் அந்த தேதிக்குள்ளே பண்ணக்கூடாது. அந்த 1-5 இவங்களுக்குனா அந்த 1-5 உங்களுக்கு ஷூட்டிங் நடந்தாலும் நடக்காட்டியும் நீங்கள் வீட்டிலே இருக்கணும். வேறு எந்த கமிட்மெண்ட், வெளியூர் போகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஷூட்டிங்கு போகிறதோ பண்ணவே முடியாது. இது வந்து நிச்சயமாக என்னால் வந்து முடியவே முடியாது. ஏன்னா காரணம், திடீர்னு எங்கேயாவது கூப்பிட்றாங்க, மீட்டிங்னு கூப்பிட்றாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று செய்கிறோம், ஒரு டப்பிங்கு போகிறோம், இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து 5-5 நாள் எடுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கஷ்டங்கிறதுனால நான் அந்த சீரியல்களை ஒத்துக்கலை. அப்படி பார்க்கும்போது இந்த 130 எபிசோட் நான் போட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சில்லர் பட்டன் வந்து எனக்கு வந்ததில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ, அதே நேரத்தில் அப்பாவை பற்றின நினைப்பும் வராமல் இல்லை. அப்பா பாடல்கள் எழுதின படங்களில் பார்த்தீங்கன்னா குறைச்சல் குறைச்சலாக ஒரு 500 படங்களுக்கு மேலேயாவது வந்து வெள்ளி விழா 100வது நாள் படங்கள் இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே விழாக்கள் நடத்தியிருப்பாங்க. இதில் பெரும்பாலான விழாக்களுக்கு வந்து அப்பா போனதே கிடையாது. அதாவது வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத விழாக்களில் போய் அந்த கேடயத்தை வாங்குவார். மற்றபடியே வந்து அப்பா போய் அந்த கேடயத்தை வாங்கினதே கிடையாது. அதுக்காக வந்து அவர் அதை பற்றி அவர் கவலைப்பட்டதும் கிடையாது. நம்ம போய் அதை வாங்கி அதை பெருமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவருக்கு இருந்ததே கிடையாது. ஒரு படத்துடைய வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து அப்பாவை பாதித்தது கிடையாது. இந்த படம் வந்து பாடல்கள் சூப்பர், இந்த பாட்டுனால வெற்றி பெற்றுச்சு, அப்படியா சரி, ஆனால் பாட்டு நல்லா இருந்தாலும் படம் போல, அப்படியா சரி, இப்படியே தான் சொல்லுவாரே தவிர தான் அந்த வெற்றிக்கு ஒரு வகையில் காரணம் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு அவருக்கு வந்ததே கிடையாது. அதுதான் அப்பாவுடைய தனி சிறப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி வெற்றி விழாக்களில் அப்பா கலந்துக்கிட்டது சரி, அது ஒரு 10-20 வச்சுங்களேன். அது இல்லாமல் ஏகப்பட்ட விழாக்களுக்கு அப்பா போனதே கிடையாது. அப்படிப்பட்ட விழாக்களில் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னீஷியன்ஸ் கூப்பிடும்போது பாடலாசிரியர் கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அப்படி பார்ப்பாங்க, அப்பா வந்திருக்க மாட்டார், அவருக்கு பதிலாக இவர் பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது அந்த ஷீல்டை கொடுத்துருவாங்க. அந்த ஷீல்டை வாங்கின ஒரு புண்ணியமாக கொடுத்தே அனுப்பலைங்க, அதை வந்து அவர் வீட்டிலே கொண்டு போய் வச்சுக்கிட்டார். அது வந்து எங்கள் அம்மா புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே வெள்ளியில் தான் இருக்கும். அந்த வெள்ளியில் அந்த இதெல்லாம் எழுதியிருக்கும், படத்தோட பேர் வெள்ளியில் எழுதியிருக்கும், இதே எல்லாம் வெள்ளிடாமாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்பா போகல வீட்டுக்கு வரல, யாரோ வாங்கினவர் கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் என்னென்னா சில தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விழா முடிஞ்ச உடனே அந்த இதை வந்து ஒரு பெட்டியில் போட்டு அட்டைப்பெட்டியில் போட்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறது தான் இன்ன இந்த கிட்டத்தட்ட ஒரு 50-100 கேடயங்கள் இருக்குன்னா அது எல்லாமே வந்து அப்பாவுக்கு அவங்க கொடுத்து அனுப்புனது தான். இதை வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டவரு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா கண்ணதாசனுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கேடயம் இருந்துச்சுன்னா அது கண்ணதாசனுடைய கேடயம். கண்ணதாசனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வீட்டில் இந்த கேடயம் இருந்துச்சுன்னா அது வந்து கண்ணதாசனுக்காக கொடுக்கப்பட்ட கேடயத்தை திருப்பி கொடுக்கல, அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் கண்ணதாசனுடைய குழந்தைகள் வீட்டில் 15 குழந்தைகள் இருக்காங்கன்னா எல்லார் வீட்லேயும் அப்பாவுக்கு வந்த கேடயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தவிர்த்து வேறு எங்கே இந்த கேடயத்தை பார்த்தாலும் வாங்கினவர் திருப்பி கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. பாசமலர் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். சிவாஜி அப்பா, அவர் சிவாஜி அப்பானே கூட்டு பழக்கம், சிவாஜி அப்பாவோட நடிப்பு, சாவித்திரி அம்மாவோட நடிப்பு, கதை ஆர்வதா சார் வசனம், அப்புறம் பீம்சிங் சார், M.S.Viswanathan ராமமூர்த்தி அப்பா, இப்படி எல்லாருடைய பங்களிப்பும் வந்து அற்புதமாக இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து பாசமலர் பாடல்கள் அந்த கிளைமேக்ஸில் கைவீசமாக கைவீசும் சிவாஜி சொல்லும்போது அழாதவங்களே கிடையாது. அப்படி இந்த பாவரிசை படங்களுக்கான ஒரு மிகப்பெரிய துவக்கத்தை தந்த படம்னு கூட சொல்லலாம். அந்த பாசமலருடைய வெற்றி விழாவில் அப்பா வந்து மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ், நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கி அந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி பீம்சிங் சார் சொல்லிட்டார் அப்பாட்ட. வேறு வழி இல்லாமல் அப்பா ஒத்துக்கிட்டார். அதுக்காக அப்பாவுக்கு சூட்லாம் வேறு தைச்சாங்க, சூட்லாம் போட்டு அழகாக வந்து அந்த விழாவை அப்பா நடத்தியிருப்பார். அந்த சூட்டோடு அப்பா வந்து அந்த படங்களை வந்து என்னுடைய அருமை நண்பன் இளைய சகோதரன் சிவாஜி, அதாவது அந்த படத்துடைய தயாரிப்பாளர் M.R. சந்தானத்துடைய மகன் சிவாஜி சின்னமுத்து, சிவாஜி வந்து எனக்கு அதை கொடுத்தார். சிவாஜி யாருன்னா நடிகர் சந்தான பாரதி இருக்கார் இல்லையா, சந்தான பாரதி அடுத்த தம்பி. இவரை வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணுன்னா சார் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு அபூர்வ சகோதரர் சொல்லுவார் இல்லையா, அற்புதமான நடிகர் சிவாஜி தான் வந்து அந்த புகைப்படங்களை எனக்கு கொடுத்தார். அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் தான் தெரியும் அப்பா அப்படி இப்போ பேக்கெட்டில் அப்படி கை விட்டுட்டு கோட் சூட்டில் அப்படி பேக்கெட்டில் கை விட்டுட்டு பேசுவார். அப்படி அப்பா வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த விழாவை நடத்தி அங்கே வாங்கின கேடயம் தான் இது. ஒரு விழாவில், ஒரு படத்துடைய வெற்றி விழாவில் இந்த கேடயம் வாங்கிறதுக்கான ஒரு த்ரில் இருக்குது பாருங்கள், அதை வந்து வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த த்ரில் அப்பாவுக்கு இருந்ததே கிடையாது. இப்போ அன்னக்கிளி, அன்னக்கிளி படம் வந்து நான் எனக்கு இப்போ 18 வயசோ 19 வயசுல நான் வந்து உதவி இயக்குனர். அந்த படத்துடைய வெள்ளி விழா, அந்த வெள்ளி விழாவில் வந்து அப்பா தான் எல்லாருக்கும் பரிசு தராரு. அப்படியே எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அடுத்து உதவி இயக்குனர்
கே அண்ணாதுரை அப்படின்னா என்ன வேகமாக ஓடுனா அப்பாவுக்கு ஒரே சிரிப்பு. இவன் ஏன்னா என்ன ஸ்டேஜில் பார்த்து எனக்கு கொடுக்கணும், எனக்கு அதை விட சிரிப்பு அப்பாகிட்ட வந்து வாங்குறமே அப்படின்ட்டு. சரி, அப்புறம் அந்த ஸ்டில்லில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வாயெல்லாம் அப்படி அகண்டு போய் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன ஒரு வருத்தம்னா, அந்த காலகட்டத்தில் வந்து சீஃப் டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் வந்து ஷீல்டு கொடுப்பாங்க. இந்த அடுத்த நிலையில் இருக்க டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கள, உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், உதவி எடிட்டர்கள்னு, இவங்க எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு பரிசு மாதிரி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து டைம் பீஸ் கொடுத்தாங்க. அடா, அன்னைக்கிளியில் ஒரு ஷீல்டு கொடுத்துருந்தாக்கா அது இன்னமும் ஒரு நினைவாக இருந்திருக்குமே அப்படின்னு இன்னும் தோணும். ஏன்னா அந்த டைம் பீஸை எடுத்தோம், வச்சோம், போட்டோம், காணாமல் போயிருச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்பாக்கிட்ட வாங்கின அந்த நினைவும் அந்த புகைப்படமும் வந்து அப்படியே பசுமையாக என்ன அப்படியே என் மனசுக்குள்ளேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து அன்னைக்கிளி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ரிலீஸ் அன்னைக்கு நான் விட்டுட்டு போய் நியூ காலேஜில் சேர்ந்துட்டேன். சேர்ந்து புதுக்கல்லூரியில் சேர்ந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து முடிச்சேன்னு வச்சுங்களேன். அப்படி பிஏ படிக்கும்போது 3வது ஆண்டில் வந்து எனக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. என்ன விருதுனா சிறந்த மாணவர், ஃபஸ்ட் இந்த கிளாஸ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபஸ்ட் கே அண்ணாதுரை அப்படின்னு வாங்குறேன். அந்த விருதை எனக்கு தந்தது வந்து அன்னைக்கு மினிஸ்டராக இருந்த திருச்சி சவுந்தரராஜன், அவர்கிட்ட தான் அந்த பரிசை வாங்கினேன். இதுக்கு பிறகு அப்பாவுடைய காலம், அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு 16 வயது நிலை படம், அந்த 16 வயது நிலை வந்து கோல்டன் டிஸ்க் கார்டு சேல்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சதுங்கிறதுனால கோல்டன் டிஸ்க்கு ஹெச்எம்பி கொடுத்தாங்க. அந்த கோல்டன் டிஸ்க் வாங்குறதுக்காக நான் போயிருக்கேன். அப்பா சார்பாக நான் போய் அதை வாங்குகிறேன். கோல்டன் டிஸ்க்குக்கான அந்த இது, அந்த வாங்கும் போதும் மனசு வந்து அப்படியே கனத்து போச்சு. அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்பாவுடைய அச்சீவ்மெண்ட் இல்லையாது அப்படிங்கிறது ஒரு மனசில் ஒரு சின்ன வருத்தம் அந்த இதுக்கு வாங்கும்போது இருந்துச்சு. அதுக்கு பிறகு இதயம் பேசுகிறது, மணியன் அவர்கள் நடத்தின இதயம் பேசுகிறது வந்து 1982 81வது ஆண்டு படங்களுக்கான சிறந்த படங்கள், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள்னு பரிசு கொடுக்குறாங்க. அதில் வந்து கன்னை கலைமகனை பாடல், அதாவது 3வது பிறை படத்துக்கான பாடல்களுக்காக அப்பாவுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை அப்பாவின் சார்பாக நான் போய் வாங்குகிறேன். எனக்கு விருது கொடுத்தது வந்து விஸ்வநாதன். அந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன், விஸ்வநாதன்கிட்ட ஷீல்டை கொடுக்குறாங்க. அவர் கண்ணு கலங்கி போய் என்னை அப்படியே தோலை பிடிச்சி அப்படியே இது பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் பேச்சு வரல, நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த ஷீல்டை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நினைவும் வந்து அப்படியே எழுது. ஏன்னா அந்த கோல்டன் டிஸ்க் 16 வயது நிலை வாங்கின போதும் சரி, இந்த 3வது பிறைக்கு வாங்கின அந்த ஷீல்டும் சரி, மனசில் வந்து அப்பா இல்லாத காரணத்தினால மனசை வந்து அப்படியே ஒரு மாதிரி கனமாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு சோகம் இருக்குது. இதயம் பேசுகிறது பத்திரிகையுடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து சுரேந்திரன் அப்படின்னு ஒருத்தர். இந்த சுரேந்திரன் யாருன்னா எழுத்தாளர் தாமரை மணாலனுடைய மகன். அவன் சுரேந்திரன் அவன் தான் சொன்னேன். அவன் சுரேந்திரன் வந்து என் கூட பேஸ்கெட் பால் விளையாடுறவன். நான் வந்து ஸ்கூலுக்கு விளையாடும் போது அவனும் வந்து மாந்தப் ஸ்கூலுக்கு விளையாண்டுட்டு அந்த காலத்துல இருந்து ஃப்ரெண்டு. நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவங்கள்ட்ட, டேய் சுரேந்திரா அந்த ஃபோட்டோ கொடுறா அப்படிவேன். குத்துறமா குத்துறமா அப்படின்வான். ஆனால் ஒரு மாதம் கழிச்சு கேட்கும்போது அடுத்த வாரம் கொண்டு வந்து குத்துறமா, வீட்டில் கொண்டு வந்து குத்துறேன், நீ நீ வர அப்படிமா. இப்படியே போய் 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 திடீர்னு பார்த்தா ஒரு நாள் செத்தும் போயிட்டான். விஸ்வநாதன் எனக்கு அந்த ஷீல்டை கொடுக்குற அந்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லைங்கிறது வந்து எனக்கு இன்னமும் வருத்தம் தான். சுரேந்திரன் நெகட்டிவ்லாம் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இயேசு காவியம், அப்பா கடைசியாக எழுதின புத்தகம், அந்த புத்தகத்துக்கு வந்து இலங்கையில் வெளியிட்டு விழா பண்ணாங்க. அப்போ திருச்சி கலைக்காவிரியிலேருந்து ஃபாதர் ஜார்ஜ், ஃபாதர் ஸ்டானிஸ்லஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த விழாவில் கலந்துக்கணும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. இலங்கைக்கு முதல் முறையாக வந்து நான் இலங்கைக்கு போகிறேன் அப்போ தான். ஏன்னா அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா, அங்கே அங்கேருந்து அந்த ஃபாதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த விழா, அப்போ அங்கே அமைச்சராக இருந்த திரு ராஜதுரை அவர்கள் தலைமையில் தான் அந்த விழாவை நடத்தினாங்க. அந்த விழாவில் வந்து ஒரு நினைவு பரிசு கொடுத்தாங்க. அந்த நினைவு பரிசுமே வந்து அதான் சொல்கிறேன், அப்பா இல்லாத போது வாங்கின எல்லா பரிசுமே வந்து மனசில் ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு சங்கடத்தையும் ஒரு சோகத்தையும் எழுப்புன்ட்டு அந்த மாதிரி அந்த அது முடிஞ்சுது. அது முடிஞ்சு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், சென்னைக்கு கிளம்புறோம். அப்போ திரு ராஜதுரை அவர் வந்து அங்கே மினிஸ்டர், சில இலங்கையில் வந்து மந்திரியாக இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டார் ஃபாதர்கிட்ட, இவனை இங்கேயே விட்டுப்போங்க, ஏன்னா சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியும் இவனை இங்கேயே விட்டுப்போங்க, எங்கள் வீட்டில் விட்டுப்போங்க, நான் பார்த்துக்குறேன், நான் அப்புறம் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸும் ஃபாதர் ஜார்ஜும் கிளம்பிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து அவர் ராஜதுரை அவர்கள் வீட்டில் போய் தங்கியிருந்தேன். அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரவி என்னாச்சு அக்காச்சின்னு அவங்க எல்லாருமே எங்கள் வீடு மாதிரி தான் அங்கேயும். அங்கே இருந்தபோது உலக இந்து மாநாடு நடக்குது, அதுக்காக தான் அவர் இருக்க சொல்லியிருக்காரு. அந்த உலக இந்து மாநாடு கொழும்பில் மிகப்பெரிய அளவில் நடத்துனாங்க. இந்தியாவிலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும் வந்திருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்தாங்க. அந்த நினைவு பரிசு வாங்கும் போதும் கூட எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தானே அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி யோசிச்சு பார்த்தா பாருங்கள், ஒரு சில்வர் பட்டன், அந்த சில்வர் பட்டன் யூடியூப்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க, அதை எடுத்து பார்த்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கும்போது அதுடன்
அப்படியே சேர்ந்து எத்தனை நினைவுகள். இதுக்கப்புறம் நான் படங்களில் வந்து நான் இணை இயக்குனராக வேலை பார்த்து வாங்கின இதெல்லாம் விட்டுருங்க. அப்பா சார்பாக வாங்கினது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் பட்டன் வந்து இவ்வளவு நினைவுகளை கொண்டு வந்து சேர்த்துருக்குங்கிறது என்ன சொல்லலாம், அது வந்து என்னை அறியாமல் நடந்த ஒரு விஷயமா என்னன்னு தெரியாது. ஆனால் அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ணணுங்கிறதுக்காக நான் பதிவு பண்ணியிருக்கேன். மீண்டும் இந்த சில்வர் பட்டனை எனக்கு பெற்று தந்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்னொரு சுவையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.